நல்லது நேயர்களே, வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் மூன்றாவது கலந்துரையாடல் பகுதி. இது ஒரு அனுசரணை பகுதியாக இடம்பெறுகிறது. எங்களுடைய சமூகத்திலே இப்போது பார்த்தால் பல்வேறுபட்ட பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. அது பல்வேறு விதத்திலே பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு எல்லோரும் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட தொழில்களிலே ஈடுபடுகின்றோம். புதிய புதிய தொழில் முயற்சிகளிலெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம், ஈடுபடுகின்றோம். அது சில பேருக்கு அது வரப்பிரசாதமாக அமைந்துவிடும், அல்லது காலை வாரி விடுவதாகவும் அமைந்துவிடும். ஆனால் எந்த ஒரு தொழிலை நாங்கள் செய்கின்ற போதும், எந்த ஒரு துறை சார்ந்து நாங்கள் முன்னோக்கி செல்லுகின்ற போதும், அது சார்ந்த சரியான ஒரு அறிவு, அது சார்ந்த சரியான ஒரு தேடல், அது சார்ந்த முயற்சி, அது சார்ந்த விடயங்களை நாங்கள் கற்றறிந்து செல்லுகின்ற போது அந்த துறை சார்ந்து எங்களால் மிளிர முடியும், உயர முடியும். அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இன்று சமூகத்திலே பல்வேறுபட்டவர்களும் பல்வேறு விதமான தொழில் முயற்சிகளிலே ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்களிலே இவ்வாறானவர்களுக்கு சில பேர் பக்கபலமாக இருப்பார்கள், உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களை ஊக்கப்படுத்துவதிலே தங்களுடைய கால நேரங்களையெல்லாம் செலவிடுவார்கள். அது தனிநபராக இருக்கலாம், அல்லது சில அமைப்புகள் நிறுவனங்கள் வந்து இவ்வாறான ஒரு உயரிய கைங்கரியத்தை உயரிய பணியை செய்யும். அவ்வாறு சமூகத்திலே இருக்கின்ற பெண்களை மையப்படுத்தி, பொதுவாக பெண்கள் இளைஞர் யுவதிகளை மையப்படுத்தி ஒரு நிறுவனம் 2016 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம்தான் கிறிஸ்டலிஸ் நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து பொதுவாக அடிப்படையாக பெண்களை மையப்படுத்தி, அதிலும் அந்த வாழ்வாதார பிரச்சனையிலே சிக்கலிலே இருக்கின்ற பெண்களை மையப்படுத்தி பல்வேறு விதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதில் முக்கியமாக ஓராண்டு கால முக்கியமான ஒரு வேலை திட்டமாக 5 மாவட்டங்களை உள்ளடக்கி, பொதுவாக அம்பாறை, முனராகலை, அதே போல் வவுனியா, முல்லைத்தீவு, கொழும்பு ஆகிய 5 மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த 5 மாவட்டங்களிலும் இருக்கின்ற வாழ்க்கையிலே பின்தங்கி அல்லது வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கின்ற, வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்து, இன்னல்களுக்கு முகம் கொடுத்து, இடர்களுக்கு முகம் கொடுத்து, பொருளாதார சிக்கலிலே சிக்குண்டு சின்ன பின்னமாய் கொண்டிருக்கின்றவர்களை, பெண்களை, குறிப்பாக ஆண் உதவி இல்லாத அல்லது பக்கபலமாக யாரும் இல்லாத உதவியற்ற தங்களுடைய சொந்த காலில் நிற்க முயற்சித்து கொண்டிருக்கின்ற முயற்சித்த பெண்களை இவர்கள் தெரிவு செய்து இந்த 5 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 120 பெண்கள் என்ற அடிப்படையில் மொத்தமாக 600 பெண்களை தெரிவு செய்து அவர்கள் அந்த 600 பெண்களுக்கும் சரியான ஒரு வழிகாட்டலை, வாழ்வியலை அமைத்து கொடுத்து ஒரு சிறந்த ஒரு சமூக பணியை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் ஜப்பான் நிறுவனம், ஜப்பான் வந்து இந்த நிதியுதவியை வழங்குகிறது இந்த செயல் திட்டத்துக்கு. இவர்கள் 2016 இலங்கையில் இயங்கி வருகிறார்கள். ஒரு தேசிய நிறுவனமாக, சர்வதேச நிறுவனமாக இவர்கள் தங்களை பதிவு செய்து தங்களுடைய செயல்களை முன்னெடுத்து வருகிறார்கள். கிறிஸலிஸ் இவர்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் வந்து யூஎன் விமன். இந்த இவர்களுடைய யூஎன் விமனுடைய வழிகாட்டலிலே கிறிஸலிஸ் இந்த சமூக பணியை செய்து வருகிறது. இவர்களுக்கு நிதியுதவி அளிப்பது வந்து ஜப்பான், ஜப்பான் நாட்டுடைய நேரடி நிதியுதவியின் கீழ், அவர்களுடைய பங்களிப்பின் கீழ் தான் இந்த கிறிஸலிஸ் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சமூக பணியை செய்து வருகிறது இந்த சமூகத்திலே. அதிலே பயன்பெற்றவர்கள் ஏராளமானவர்கள். பல்வேறு விதமான வழிகாட்டல்களை, ஊக்கப்படுத்தல்களை இந்த கிறிஸ்டலிஸ் நிறுவனம் செய்திருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் செய்ய இருக்கிறது. சரி, இந்த 600 பெண்களை 5 மாவட்டத்தில் எவ்வாறு இந்த கிறிஸ்டலிஸ் தெரிவு செய்தது என்று பார்த்தால், அவர்கள் சரியான முறையிலே, நேர்த்தியான முறையிலே, ஒரு சரியான முறையின் கீழ் மாவட்ட செயலகங்கள், அதே போல் பெண்களோடு தொடர்பட்ட அமைப்புகளை எல்லாம் நாடி அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருக்கின்ற பொருத்தமானவர்களை சரியான முறையில் தெரிவு செய்து ஒரு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல், முனைப்பு இல்லாமல், சரியானவர்களை நேர்த்தியான முறையில் தெரிவு செய்து இந்த கிறிஸ்டலிஸ் நிறுவனம் அந்த 600 பெண்களுக்கு தகுதியான பயிற்சிகளை, வழிகாட்டுகளை வழங்கியது மாத்திரமல்லாது, அவர்கள் எந்தெந்த துறை சார்ந்து தங்களுடைய தொழிலை முன்னெடுத்தார்களோ அந்த துறை சார்ந்தே முன்னேறி செல்வதற்கு, அவர்கள் உயர்ந்து செல்வதற்கான இயந்திரங்களை எல்லாம் வழங்கி அவர்களை வந்து ஊக்கப்படுத்தி, வளப்படுத்தி, வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் அவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே இவர்களுக்கு பயிற்சியை வழங்கியாச்சு, இயந்திரங்களை வழங்கியாச்சு, அவர்களுடைய தொழில் முயற்சிக்கு தேவையான வசதிகளை, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாச்சு, இனி எங்களுடைய பணி முடிந்து விட்டது, எங்களுடைய காரியம் முடிந்து விட்டது என்று கைவிடாமல் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெறுமனே ஒரு வருமானத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் என்ற முனைப்பிலே விட்டுவிடாமல்,
சரியான ஒரு வியாபார நோக்கத்தின் அடிப்படையிலே, சரியான ஒரு வழிகாட்டலிலே, என்னென்ன வழிகளிலே போனால் தவறுகள் வரும், எந்த பாதையிலே சென்றால் நீங்கள் உயரத்துக்கு செல்லலாம் என்ற ஒரு சரியான வழிகாட்டலை இந்த கிறிஸ்டலிஸ் நிறுவனம் வழங்கி, அதன் மூலமாக இன்று பல பெண்கள் எங்களுடைய சமூகத்திலே தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார்கள், தன்னம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எங்களாலும் வாழ முடியும், எங்களால் நிமிர்ந்து நிற்க முடியும், யாருடைய உதவியும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு எங்களுடைய கைகளை விட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறது, எங்களால் உயர்ந்து செல்ல முடியும் என்ற ஒரு முனைப்போடும் முயற்சியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல பெண்களை பார்க்கிறோம். அவ்வாறு கிறிஸ்டலிஸ் நிறுவனத்தின் மூலமாக பயன்பெற்ற ஒரு பெண்ணைத்தான், ஒரு துறை சார்ந்து முன்னேறி வருகின்ற ஒரு ஆளுமை என்று கூட நாங்கள் சொல்லலாம், அல்லது ஒரு சிங்கப்பெண் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு அவரோடு பேசிய போது மிகவும் ஆணித்தரமாக மிக மிக வலுவான ஒரு மனநிலையில் இருக்கின்றார், உறுதியான மன நிலைப்பாட்டில் இருக்கின்றார். என்னால் இன்னும் ஒரு 5 வருட காலத்திலே இவ்வாறான ஒரு இலக்கை அடைய முடியும் என்ற ஒரு இலக்கை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கின்றார். அவர்தான் இன்று எங்களுடைய கலையத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய ஆயிஷா அசாருதீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்க. சரி, நீங்கள் படித்ததே சிங்கள மொழியில் இல்லையா? சிங்கள மொழி. இந்த எங்களுடைய ஆயிஷா அசாருதீனை பொறுத்தளவிலே அவர் கற்றது வந்து சிங்கள மொழி மூலம், ஆனால் இன்று எங்களுக்காக நேர்காணலே தமிழிலே தரப்போகிறார். ஆனால் அதனால் அவருடைய பேச்சிலே தமிழ் உச்சரிப்புகளிலே ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால், அல்லது மொழி கலப்பு, சிங்கள மொழியில் அவர் சில வார்த்தைகளை சொல்லுவார், அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது, இந்த கிறிஸ்டலிஸ் நிறுவனத்தின் மூலமாக அவர் பயன்பெற்ற பின்பு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதற்கு முன்பு கிறிஸ்டலிஸ் நிறுவனத்தினுடைய பயிற்சியை பெறுவதற்கு முன்பு எப்படி இருந்தது என்பது தொடர்பான அவர் சொல்லுகின்ற அந்த விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்வோம். இது ஒரு விளம்பர அனுசரணை நிகழ்ச்சி என்பதை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொடுக்கின்றோம். சரி, இப்பொழுது எங்களுடைய ஆயிஷா அசாருதீன் அவர்களோடு பேசுவோம். உங்களுடைய சொந்த ஊர்? எனது சொந்த ஊர் வந்து கொழும்பு 2 தான். கொழும்பு 2. நீங்கள் படித்த பாடசாலை, உங்களுடைய இளமை காலம், உங்களுடைய குடும்பம்? என்ன குடும்பம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து நான் ஸ்கூல் போனேன் வந்து கொழும்பு 2 சிறிசாரி புத்த ஓலெவல் மட்டும் படிச்சிக்கிறேன். எனக்கு வந்து எங்களோட அம்மாவும் அப்பா மட்டும்தான், எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை, எங்களோட அம்மாவுக்கு நான் மட்டும்தான், ஒரே ஒரு பிள்ளை மகள். அது வந்து போனனால எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஒன்றுக்கு ஒர்க் போக ஆயிடுச்சு. என்ன சம்பாதிச்சு கொடுக்குற யாரும் இல்லையே, எனக்கு படிக்க ஆசை இருந்துச்சு. எல்லா குடும்ப பொறுப்பையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க. படிப்பு எனக்கு ஆசை இருந்துச்சு, அக்கவுண்ட்ஸ்ல ஓகே, அதுல படிக்க மிச்சம் ஆசையா இருந்துச்சு. எனக்கு கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாதனால அம்மாவை பார்க்க வேணும்னால படிப்பை ஆஃப்லைன் நிப்பாட்டி நான் வந்து கம்யூனிகேஷன் ஒர்க் போனேன். கம்யூனிகேஷன் ஒர்க் போயிட்டு ஐப்ரோ தான் 2004 மேரி பண்ணினேன். மேரி பண்ணி அவர் தான் குடும்பத்தெல்லாம் காப்பாத்தி எல்லாம் பார்த்தார். மோது அவர் டிஷ் டிவி கேபிள் கனெக்ஷன் அவர் ஃபிட் பண்ணுறது, ஃபிட் பண்ணி அப்படி நல்லா தான் நாங்கள் வாழ்ந்து அழகாக வாழ்ந்து கொண்டு வரக்குள்ள அவருக்கு இருந்த வாக்கு 2019 மௌத்தா போனார். இருந்த வாக்கில் ப்ரெஷர் கூடி நரம்பு வெடிச்சனால மௌத்தா போனார். அப்போ எனக்கு 2 பிள்ளைகள். அவர் மௌத்தா போக்குள்ள மூத்தவருக்கு வந்து 10 வயசு, சின்னவருக்கு 3 வயசு. அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன், ஒர்க் போனேன். ஒர்க் போன போகிறோம் எங்களோட அம்மாவுக்கு 2 பேரும் பார்த்துக்கொள்ள கஷ்டம். 2 பேர் அவர் சின்னவன் நேசரி, அம்மாட்ட சொன்ன பேச்சும் கேட்குறாங்க இல்லையே. அப்போ அம்மாவுக்கும் ப்ரெஷர் இருக்கும், கேட்கறதுனால ரெண்டு தைனும் அவங்களுக்கும் ப்ரெஷர் கூடிடுச்சு. அது போல் எனக்கும் எங்கள் வேலை விட்டு வெளியே போக கஷ்டம். என்னது எங்கள் வேலை இன்னும் மார்னிங் 6 o'clock போனால் ஈவினிங் தான் வருவேன். அப்போ எங்களோட படிப்பு விஷயங்கள் எல்லாம் நான் பார்க்கணும். எங்கே போனேன், கம்யூனிகேஷன் இல்லை இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து டெலிஃபோன் ஆப்பரேட்டர் வேலை ஒன்று கிடச்சிச்சு. நான் போனேன், அங்கே போனது 17 நாள் தான் ஒர்க் பண்ணினேன். என்னால் எனக்கு சரி கஷ்டம், பிள்ளைகள் விட்டு போயிட்டு எங்களோட படிப்பு என்ன செய்கிறாங்களோ எது செய்கிறாங்களோ அம்மான்னு சொல்கிறாங்க சரியான கஷ்டம், சின்ன பள்ளி தானே அப்படின்னா. இப்போ நான் பார்த்தேன், நான் எனக்கு தைக்கலும் நல்லா தைப்பேன் நான். அப்போ தைச்சி கொண்டு நான் யோசித்தேன், இப்போ எனக்கு பிள்ளைகளுக்காக தானே ஒர்க் போகிறேன். அவங்க தையலை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எப்படி அந்த தையல் திரும்ப உங்களுக்குள்ள வந்துச்சு? நான் வந்து மேரி பண்டின உடனே அவர் சொன்னார், நீங்கள் என்ன சரி வீட்டிலேருந்து சம்பாதிக்கிற, நீங்கள் என்ன சரி படிக்கணும்னு சொல்லி ஒரே ஹஸ்பண்ட் சொல்லுவார், நீங்கள் என்ன சரி தையல் பழுவுங்க,
கம்ப்யூட்டர் ஃபாலோ படிங்கன்னு தான் சொல்லிக்கொண்டே இருப்பார். என்னென்னா நீங்கள் முன் என்னென்னாலும் நீங்கள் உங்களுக்குண்டே என்ன சார் திறமை வைக்க வேணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் இந்தன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்போ நான் கம்ப்யூட்டர் போக விருப்பம் படலை. நான் வந்து அந்த சவுதி எம்பிசி இதில் ட்ரைனிங் பண்ணினேன், தைக்கிறது பழவினேன். தைக்க பழவவும் இந்த ஃபர்ஸ்ட் பாபா ப்ரெக்னென்ட் ஆகினப்பறம் வந்து மெஷின் விரிக்க சரியில்லைன்னு சொல்லி விட்டுட்டு, ஆனால் தைக்கலும். அப்புறம் தான் இவர் ஹஸ்பண்ட் நேர்ந்து போன போகிற நான் ஒர்க் போனேன்னு சொன்னேன்னு ஒர்க் போய் தீக்கக்கொள்ள அப்புறம் எனக்கு பார்த்தேன் நான் எனக்கு தைக்கலும் தானே. அப்போ எனக்கு பிள்ளைவளும் பார்க்கலும். எப்படியும் எங்களுக்கு வசதி வாழை இல்லாட்டி இந்த பிள்ளைவளை பார்த்துக்கொண்டு இருக்கிறே திண்டு குடிச்சுக்கொண்டு இந்த பிள்ளைகள் பார்த்துக்கொண்டு இருக்கணுமே செய்யணுமேன்னு சொல்லி நான் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணினேன். அப்போ எனக்கு வந்து நார்மல் சிங்கர் மெஷின் ஒன்று தான் இருந்துச்சு, சின்ன மோட்டர் போட்டு தான் தைச்சேன். அப்புறம் மோட்டர் போட்டு தச்சு கொண்டு இருக்கக்கொள்ள எனக்கு வந்து ஐலைட் ஸ்கர்டின்ஸ் ஆர்டர்ஸ் வந்துச்சு. அப்போ எனக்கு அந்த சிங்கர் மெஷினில் தைக்கிறதுக்கு சரி கஷ்டம், ஃபாஸ்ட் வந்து ஃபாஸ்ட் வேணுமே, சென்னது ஸ்ட்ரக் ஆகும், சென்னதுக்கு நூலோடையும் ஸ்பீட் வேணுனால இந்த மாதிரி ஐலட் ஸ்கர்டின். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் என்ன சரி செய்யணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கக்கொள்ளையா. அதுக்கப்புறம் நான் வந்து எந்த மெஷினையும் ஒரு கணக்கு விற்றுட்டு கையால் போட்டு நான் செகண்ட் ஹேண்ட் ஜுக்கி மெஷின் ஒன்று வாங்கினேன். அந்த ஜுக்கி மெஷின் எடுத்தனாலேருந்து இருந்த பார்க்க பிரச்சனை கூட, இந்த நேரம் என்ன சார் ரிப்பேர் ஆகிக்கொண்டு செகண்ட் ஹேண்ட் தானே, சென்னத்துக்கு கரண்ட் படும், தச்சு கொண்டு ஸ்பீட் தச்சு கொண்டு லிமிட் கொன்று ஓவராக போகல எனக்கு கரண்ட் படும். அப்புறம் எப்படி சார் என்ன சார் சம்பாதிக்க வேணுமே, சம்பாதிச்சதா என்ன பிள்ளைகளுக்கு. அந்த நேரம் வந்து நீங்க போன தொழிலை விட்டுட்டு ஃபுல்லா தையல்லே நிறைய ஹெல்ப் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் படிக்கிறதில்ல இப்போ எல்லாம் கேட்பாங்க என்ன சார் போனால் கேட்பாங்க ஒரு வெலிடோன் வேணும் என்னென்னா சொல்லுவாங்க நீங்கள் தைக்க தெரிந்தான சர்டிஃபிகேட் டீக்குதான்னு கேட்பாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன் சரி நான் படிச்சு இது தைச்சு கொண்டே நான் வந்து டிப்ளமா கோர்ஸ் ஒன்று எடுப்போம்னு சொல்லிட்டேன். நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணினேன். மறுபடி நிறைய மாடல்ஸ் வந்திக்குதானே அதனால படிக்க ஸ்டார்ட் பண்ணினேன். கோட்டையின் பிரைட் இன்ஸ்டியூட்டுக்கு தான் போனேன். அங்கே டீச்சர்னு ஷாலினி மிஸ் சரி நல்லம் அவங்கள் வந்து அவங்கக்கிட்ட தான் ஒன்றாவே இப்போ எனக்கு எல்லாமே எடுக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றாவே எடுத்தேன்னு வந்து ஷால்வாரிஸ் டிப்ளமா கோர்ஸ். அப்போ நான் எவ்வளோ காலம் அந்த கோர்ஸ் அது 3 மந்த்ஸ் 6 மந்த் ஒரு கோர்ஸுக்கு படிக்கிற மாதிரி. அப்போ நான் வந்து என்ன செய்வேன் அப்போ நான் என் பிள்ளையும் படிக்கிறதுக்கு செலவழிக்க வேணும், உடுப்பும் தைக்க வேணும், நாங்களும் திங்க வேணும், எல்லாம் செய்ய வேணும். அப்போ நான் என்ன செய்வேன் அங்கே இருக்கிற ஷால்வாரியை தச்சு வந்து அது யாக்ஸாக நான் விற்பேன். அது விற்றுட்டு அதில் கிடைக்கிற சல்லி வந்து அடுத்த நாள் கிளாஸ்க்கு போக அதால் புடவை வாங்கி கொண்டு போவேன். முத எனக்கு அந்த எனக்கு ரோட்டில் போ இந்த ஆட்டில் தான் போவேன். அப்போ ஆட்டிலுக்கு போகிறது வரைக்கும் எனக்கு 800 ரூபா வேணும். அப்போ எனக்கு கொட்டையனுக்கு போக பஸ் 2 தானே எப்படி போகிறேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இப்போ அந்த பஸ்ஸில் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி அப்படி தள்ளாட்டி எனக்கு சேவ் பண்ணினா எனக்கு கிளாஸ் ஃபீஸும் கெடுக்க வேணும். அந்த மந்த்லி கொடுக்குற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. நான் அப்படி அப்படியே கொடுத்தேன். அப்புறம் அது முடிஞ்ச போகிறேன்னா சாரி பிளவுஸ் டிப்ளமா கோர்ஸ் ஒன்று படித்தேன். அது படித்து முடிஞ்ச போகிற என்ன செஞ்சேன் அது படித்து முடிஞ்ச போகிற ஃபுல் ட்ரெஸ் மேக்கிங் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இருக்குது. மூணுக்குமே டிப்ளமா மற்ற அங்கேயே தான் கேக் கோர்ஸும் செஞ்சேன். மற்ற இப்போ ஐபா டீச்சர் சொன்னால் உங்களுக்கு சாரி பிளவுஸ் தைக்கலும் தானே நீங்கள் ஆரியும் பழினா உங்களுக்கு நல்லந்தான்னு சொல்லி இப்போ ஆரி கோர்ஸும் படித்து கொண்டு வாரு. இதெல்லாம் எப்போ நீங்கள் வந்து கிறிஸ்டலிஸ் நிறுவனத்தில் பயிற்சி பெறதுக்கு முதலா இல்லை அதுக்கு முன்னாடி கிறிஸ்டலிஸ்க்கு முத நான் ஷாரி பிளவு இது ஷல்வா சேன் இதுவும் செஞ்சு கொண்டிருந்தேன். கிசரி சாயத்தில் சேர்ந்த போகிற வந்து ஆரி கோர்ஸும் ஃபுல் ட்ரெஸ் மேக்கிங் ரெண்டும் நான் எடுத்துக்கொண்டு கேக் கோர்ஸும் கிசலி சாயத்தின் தான் சொன்னாங்க. இது மட்டும் இல்லை நீங்கள் இன்னும் என்னென்ன சார் படிங்கன்னு சொல்லக்கூட அப்போ நான் டிசைட் பண்ணிக்கொண்டேன். இது தையலும் படிக்கணும் வேறு என்ன சரி படிக்க வேணும்னு சொல்லி அப்புறம் கேக் கோர்ஸ் ஒன்று எடுத்தேன். அப்புறம் கேக் கோர்ஸும் கிறிஸ்டலிஸ் நிறுவனம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் 120 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொழும்புல வந்து அதில் நீங்கள் ஒருத்தர் அந்த டைமில் அவங்களுடைய அந்த ஒரு நேர்காணல் வச்சாங்க இன்டர்வியூ வச்சாங்க எல்லாம் இன்டர்வியூ வச்சு எனக்கு வந்து
கொழம்பு டிஸ்ட்ரிக்ட் டிஐசி ஆஃபீஸ் இருக்குது, அதில் வந்து ஷியாமல் மிஸ் ஷியாமலி ஜெயசிங்க மிஸ் சீக்கிரே அவங்கள தான் எனக்கு யூஎன்என் கிசலி சாயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி தான் ஹஸ்பண்ட் இல்லாத அவங்களுக்கும் குரு மூலிகை அந்த அவங்களுக்கும் இப்படி பூணு விமி தோண்டிக்குது, இதில் சேருங்க, சேர்ந்தவங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கும். ஆனால் நினச்சிக்கு பார்க்க நல்லது நிறையா நடந்துச்சு, நல்லா எனக்கு நல்லா ஸ்டடி பண்ண அவங்க வந்துச்சு, எல்லாமே அவங்களால நான் முன்னுக்கு தான் வந்தேன். இன்னும் ஆசைகள் லீக்குது, அது முன்னுக்கு வரும் என்னான்னு. இப்போ உங்களோட வாழ்க்கையே நாங்கள் ரெண்டா பிரிப்போம், ஒன்று கிறிஸ்டலிஸ் நிறுவனத்தை சந்திக்கிறதுக்கு முன், சந்திச்சதுக்கு பின், சரியா? இப்போ அதுக்கு முதல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லிட்டீங்க, எங்களாலையும் புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்போ கிறிஸ்டலிஸ் நிறுவனத்தை சந்திச்சு அவங்க அந்த பயிற்சியெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இப்போ இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்படி என்னென்னா முதல் வந்து தைச்சிட்டு வந்து இப்போ இந்த கவனுக்கு 150 ரூபா 200 ரூபா அப்படி தான் எடுக்கிறது. கிசலி சாயத்தனி வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்து கொடுத்தாங்க, மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் படித்து கொடுக்காங்க, மார்க்கெட்டிங் பிளான் படித்து கொடுக்காங்க, பிஸ்னஸ் பிளான் படித்து கொடுத்தாங்க. அப்போ அதில் எல்லாமே எங்களுக்கு முன்னுக்கு எப்படி ஒரு பெண் முன்னுக்கு வர்றதுக்கு பின்னுக்கு போவோம். இப்போ நான் 200 ரூபா 300 ரூபா தைச்சது எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. நாங்கள் இப்போ இந்த ஒரு கவனி எடுத்தால் இது ஜிப்பர் எல்லாம் போடுவோம், நாங்கள் ஜிப் எல்லாம் போடுவோம். அப்போ ஜிப் போட்டால் அந்த ஜிப்க்கு ஒரு கணக்கு போவோம். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட மெஷின் உடைஞ்சா மெஷினுக்கு ஒரு கணக்கு போவோம். மெஷினுக்கு நாங்கள் ஆயில் ஊற்ற வேணும், அந்த ஆயிலுக்கு மந்த்லி நாங்கள் அதுக்கு எப்படி நாங்கள் சேவ் பண்ண வேணும், அதுக்கு நாங்கள் கூலி சல்லி வந்து கொடுத்து அதில் வேற ஒதுக்கி வைக்க வேணும், ஒரு கிணும் அது இது எடுத்து கணக்கு நாங்கள் எப்படி இதாக்க வேணும், நாங்கள் மிச்சமாக கூடியா போகிற எப்படி குறைக்க வேணும் அதை சொல்லி கொடுத்தாங்க. மற்ற நாங்கள் இப்போ தைக்கிறனால இப்போ எங்களுக்குன்னு ஒரு பேர் ஒண்டிக்க வேணும். இப்போ எனக்கு வந்து சும்மா தான் சும்மா நான் தைக்கிறேன்னு தான் நினச்சி, அவங்கள எப்படி லோகோ உண்டு செஞ்சு எங்களுக்கு எப்படி ரெண்டு பேர் வந்து இப்போ AAA ஃபேஷன் சொன்னால் அது ஐஷடை இதுன்னு டெய்லரிங் சொல்லி யாருக்கும் தெரியும். அப்போ எனக்கு வந்து பில் புக்கிங் இப்போ உங்களுக்கு தனியொரு ட்ரிபிள் ஃபேஷன் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின என்ன இது அதில் இருக்கிற என்ன உங்களுக்கு வந்து பிரயோஜனம் என்னன்னு சொல்லி சொன்னோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். மத்த எனக்கு வந்து பில் புக் ஒண்டிக்கல சீல் ஈக்கல அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சீல் ஒண்டிக்க ஒரு பிசினஸ்ல ஒரு சீல் ஒண்டிக்க வேணும் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற நான் தச்சு கொண்டு இருந்தால் சின்ன ரிப்பேர் வந்தாலும் நான் என்ன மெக்கானிக்க கூப்பிடுறேன். அப்பாவுக்கு ஒரு கணக்கு கொண்டு போவோம். எங்களுக்கு சிங்கர் கம்பெனிக்கு போயிட்டு எங்களுக்கு சிங்கர் மெஷின் அப்படியே கழட்டி எப்படி இதுக்கு செய்கிறது, ஒரு பெரிய கனமானது வந்தால் ஊசி மட்டும் இல்லை அந்த பிளேட்டை மாற்ற வேணும் அதை சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே அப்புறம் வந்து எங்களை மாதிரி சின்னவங்க பெருசு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்தவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள எப்படி சின்ன சின்ன இதுகள் பாதகெல்லாம் அடிச்சு கொண்டு முன்னுக்கு வந்த மாதிரி அவங்களோட பேச வச்சாங்க. அவங்களோட நிறைய எங்க நாலேஜ் வந்துச்சு. பொதுவா பெண்கள் சார்ந்த எல்லா ஆடைகளையும் தைக்கிறீங்க, எல்லா உடுப்பும் தைக்கிறீங்க, எல்லா அதுல முக்கியமா இப்ப நீங்க அந்த கர்டன் தைக்கிறீங்க, அதுல நீங்க ஸ்பெஷலிஸ்டா? எனக்கு வந்து என்னடா இப்ப வந்து எல்லாரும் வந்து டிரெஸ் கொண்டாந்து கொடுத்தா, இது குஷன் கவர் டிரெஸ் வந்து எடுத்து கொடுத்தா நான் வந்து நான் ஈவினிங்க்கு தாரேன்னு சொல்லி மார்னிங்கே கொடுத்துடுவேன். அப்ப அவங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க ஸ்பீட் டெய்லர்னு சொல்லி பேரும் வச்சுட்டாங்க. யாச உடுப்பு கொடுத்தா அவங்களுக்கு விருப்பமானமே அவங்க உடுப்புல பேலன்ஸ் அவங்களுக்கே கொடுத்துடுவேன், அப்படியே கொடுத்துடுவேன். அவங்க வந்து என் ஒர்க்கை பார்த்து அவங்க வந்து நான் இப்போ 500 ரூபா சொன்னாலும் ஒரு 100 ரூபா கூடிய தான் கொடுப்பாங்க. என்னென்ன ஒர்க் பர்சன்ட் அழகா செஞ்சிக்கிறாவே நீடா இக்குதுன்னு சொல்லி ஒரு 100 ரூபாண்டாலும் கூடிய தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த தையல் தைக்கிறவங்கள இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன வந்து அந்த டைமுக்கு தரமாட்டாங்க. என்னைய பார்த்து கேட்டா சொல்லுவாங்க நான் டைமுக்கு சரியா, அதைத்தான் சொல்ல வர. அப்ப அதை நீங்க வந்து சரியா மெயின்டைன் பண்ணுங்க. என்னன்னா அந்த குடுக்குற நாளைக்கு தைப்போம் சொல்லி நாளைக்கே ஆக்கப்படாது. இன்னைக்கு என்ன வேலைன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வேணும்னு சொல்லி இருந்தா டக்குன்னு கொடுத்துக்கிறேன், டக்குன்னு கொடுத்துருவேன். சரி, இது தவிர இந்த
கர்ட்டன் தைக்கிறீங்க, அதே போல ஆடைகள் தைக்கிறீங்க, தவிர வேற என்னென்ன தையெல்லாம் நீங்க தைக்கிறீங்க? ஆரி ஒர்க்ஸ் இப்ப பண்றேன். ஆரி ஆரி அது இப்ப அந்த கோர்ஸ் முடிஞ்சுதானே? நெக்ஸ்ட் மந்த் தான் முடியுது. படிச்சிட்டு இருக்கீங்க? இது இது குஷன் கவர். குஷன் கவர், குஷன் கவரும் தைக்கிறீங்களா? எல்லாமே. இது குஷன். வேற அந்த அதுல சாரி வேற என்னென்ன வகையான தையெல்லாம் நீங்க தைக்கிறீங்க? இது ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறேன், சாரி பிளவுஸ் தைக்கிறேன். இது பொதுவாக அந்த இந்த எல்லா வயசுக்கும் எல்லா வயசுக்கு தாக்கலும் தைக்கிறீங்க? அந்த சல்வார் எல்லாம் தைக்கிறேன், பார்ட்டி ஃப்ராக் தைக்கிறேன், எல்லாமே ஏழும். சரி, இப்போ இப்படியே போயிட்டு இருக்கிறவங்களோட இந்த தொழிலை வந்து அடுத்ததாக நீங்கள் எந்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க? அடுத்தவங்களோட அஞ்சு அஞ்சு வருஷம் திட்டம் ஏதாவது இருக்குது? இன்னும் ரெண்டு வருஷமாக என்ன போகிறேன், எனக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டு ஒரு ஷாப் ஒன்று கூப்பிடாமலும் தைக்க வச்சு ஷாப் ஒன்று போட ஐடியா உண்டுக்கு. அதுக்கு ஒரு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகினப்போ ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் உண்டு. எனக்கு ஐடியா ஏகிது, நல்லா ஏகிறேன். நிறைய நிறைய பெரிய ஒரு ஷாப் ஒன்று திறந்து நிறைய பேர் வேலைக்கு வச்சு பெரிய ஒரு ஆடை நிறுவனமா நீங்க உங்களோட தொழில முன்னேற்றது ஐடியா வச்சிருக்கீங்க? இல்ல, நாங்க இப்ப முன் எங்களுக்கு கிறிஸ்தலி சாயத்தனையும் யுஎன் மூமினால கிறிஸ்தலி ஆயத்தனை எங்களுக்கு நம்பிக்கை வச்சு இதெல்லாம் எங்களுக்கு பழி கொடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க முன்னுக்கு வந்து காட்டணும் தானே, அவங்களுக்கு அதுதான் நாங்க கொடுக்குறேன். ஆடைகளும் தைக்க வரல, அப்ப நான் சும்மாவும் நீக்கல, நானும் அப்படியே மாச்சல் ஆயிடுவேனே. சின்ன சின்ன புடவை துண்டுகள் இருக்குது, அது வந்து டாகிதான் உள்ளுக்கு சின்ன சின்ன புடவை துண்டுகள் போட்டு கை பிடிக்கிற அந்த கிச்சனுக்கு யூஸ் பண்றது. கிச்சனுக்கு யூஸ் பண்றது அதுதான். ரைட் ரைட். நான் என்னடா யோசிச்சிட்டு இருந்தேன், கிச்சனுக்கு பிடிக்கிறது தான. சரி சரி சரி, அந்த கிச்சனுக்கு பாவிக்கலாம் இல்ல. இப்போ இது நல்ல பிசினஸ் போச்சு உங்களுக்கு? இது நல்ல போச்சு. இது பெண்கள் இது தேவைன்னு சொன்னா உங்களுக்கு கிச்சன்ல பாவிக்க எங்களுடைய ஆயிஷா ஆசார்ஜின தொடர்பு பெண்களுக்கு கிச்சனுக்கு. சரி, அதே போல இது மட்டும் இல்ல, நிறைய பாட்டி ஃப்ராக், அதே போல சல்வார், கர்டன், குஷன் கவர், இப்படி நிறைய எல்லா வகையான தையல்களையும் எங்களுடைய ஆயிஷா ஆசார்டின் மூலமாக நீங்கள் தைத்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். இவருக்கு இந்த அளவுக்கு வருவதற்கு மிகவும் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்திலே என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் இருந்திருக்கும் இல்லையா? கணவனையும் என்ன செய்ய, எங்க போவோம், என்ன செய்ய, பிள்ளைகள் எப்படி நான் காப்பாத்த வேணும் அப்படின்னு சொல்லி பிளாங்கா இருந்தது தான் எனக்கு. இப்ப வந்து இப்ப இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிற மாதிரி பளிச்சுன்னு நம்பிக்கைக்குது. வாழறதுக்கும் ஒரு ஆசை மீக்குது. இனிமே இந்த நான் முன்னுக்கு வந்து அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு. வெரி குட், வெரி குட். அதான் முக்கியமான விஷயம். இப்ப நாங்க இந்த கிறிஸ்தலிஸ் நிறுவனம் போன்ற நிறுவனத்தால அந்த நிறுவனத்துல நாங்க நன்மை அடைஞ்சோம், அதை நாங்க எங்களோட நிப்பாட்ட கூடாது. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், அதுதான் நம்மளோட நோக்கமா. நோக்கமா அவங்க ஹெல்ப் பண்ணினால தான் இந்த நிலைமைக்கு வந்தேன். அப்ப நாங்களும் எங்களுக்கு ஏழுமானமா யாருக்கு சார் நாங்க ஹெல்ப் பண்ணணும்? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களை போல இந்த வாழ்க்கையில வாழ்வாதாரத்தில் பின்னணியில இருக்கின்ற வாழ்க்கை வாழ்வாதார பிரச்சனையில உழந்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்ற பெஸ்ட் அட்வைஸ் என்ன? என்ன இப்ப நான் வந்து தைக்க தெரிஞ்சுக்கொண்டு நான் ஹஸ்பண்ட் இறந்து போறதான் தைச்சேன். அந்த நேரமே நான் வந்து தைச்சிருந்தா அப்ப ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு இப்ப நான் வந்திருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் இறந்து போறவ வந்து நிறைய பிரச்சனைகள் நடுவில் தானே நான் இதை தைக்க ஸ்டார்ட் பண்ணினேன், தைக்க ஸ்டார்ட் பண்ணினது அதனால. அப்ப பிரச்சனைனால தான் நான் இதாவினேன். அப்ப நான் சொன்னேன், பெண்களுக்கு எனக்கு பார்க்க நிறைய பெண்களுக்கு நிறைய ஏழுமா ஏழுமானதெல்லாம் ஒழிச்சு கொண்டு இக்காமைக்கு முன்னுக்கு வாங்கன்னு சார் நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். எனக்கு நான் வந்து இப்போ மிச்சமே டான்ஸ் பண்ணவனு யூஎன் உமனு கிசலி சாயத்தனையால எங்களுக்கு எங்களை நம்பி எங்களுக்கு இப்படி ஒரு கோர்ஸ் கொடுத்து எங்களை முன்னுக்கு வச்சதுக்கு அவங்களுக்கும் நான் வந்து மனசால நன்றி நன்றி சொல்றேன். சரி சரி, இப்போ நீங்க நிறைய கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? இது வந்து இந்த யூஎன் நிறுவனம் தந்த உங்களுக்கு சான்றிதழ். அதே போல இது வந்து கொலம்பஸ் டிஸ்ட்ரிக்ட்ல சாரி பிளாஸ் போஸ்ட் செஞ்சது, மத்த டிப்ளமாவும் தச்சிக்கிறேன். சரி, இப்போ இது இது இதை பத்தி சொல்லிட்டீங்க. இது இது சம்பந்தம் இது டிப்ளமா? இது என்ன டிப்ளமா? இது இது டிப்ளமா ஷால்வாஸ். டிப்ளமா இன் ஷால்வாஸ்.
சரி, அதே போல நிறைய நிறைய நீங்க படி நீங்க அதான் உங்களில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, அந்த நீங்க இவ்வளவு வாழ்வாதார பிரச்சனை பொருளாதார சிக்கல் இருந்தாலும் படிச்சிருக்கேன். எங்க போனா சர்டிபிகேட் தானே, இது டிப்ளமோ இன் சாரி பிளவுஸ். சாரி பிளவுஸ், சாரி பிளவுஸ். சரி, இது இவர் எங்களுடைய ஆயிஷா அசாருதீன் பெற்றுக்கொண்ட டிப்ளமோ இன் சாரி பிளவுஸ், அதுக்கான ஒரு சான்றிதழ். இது கேக் படிப்போட சம்பந்தப்பட்டிருக்கு வேலை திட்டங்களும் நேத்ரா டிவி முன்னெடுத்து வருது. அப்ப எங்களோட ஆயிஷா சார்டின எங்களோட டீம்ல வச்சுக்கலாம். ஜெயமன் ஜெயமன், எங்களோட டெங்கு ஒழிப்பு பிரிவுல எங்களை வச்சுக்கலாம் நினைக்கிறேன். சரி, இப்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டீங்க, இல்லை உங்களோட எதிர்கால திட்டங்கள் சொல்லிட்டீங்க. உண்மையிலே சந்தோஷமா இருக்குது ஆயிஷா சார். நீங்க அதாவது ஒரு இருண்ட யுகத்துல ஒரு இருளுக்குள்ள இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்க. எங்களுடைய அன்பான நேர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதான், இந்த கிறிஸ்டலிஸ் நிறுவனம் இவ்வாறு வாழ்க்கையில பின்தங்கிய பெண்களை மையப்படுத்தி அவர் முக்கியமாக இவ்வாறான பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் பெண்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளுக்கான வளப்படுத்தல்களை வலுப்படுத்தல்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 2016 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் ஜப்பானுடைய நிதி அனுசரணையில் யூஎன் விமன் நிறுவனத்தின் அமைப்பினுடைய வழிகாட்டலில் தான் இந்த கிறிஸ்டலிஸ்ட் நிறுவனம் இயங்கி வருது. அவருடைய வழிகாட்டலில் பயிற்சிகளை பெற்று வாழ்வாதாரத்தில் முன்னோக்கி வந்திருக்கின்ற வாழ்க்கையின் உயரத்துக்கு வந்திருக்கின்ற ஆயிஷா சாமர்டினை தான் நாங்கள் இன்று சந்தித்திருந்தோம். இவரிடம் உங்களுடைய ஆடைகளை தைக்க விரும்பினால், ஆர்டர் கொடுக்க விரும்பினால் இவருடைய தொலைபேசி இலக்கத்தை தருகிறோம், குறித்து கொள்ளுங்கள். 076-46-00046 இலகுவான தொலைபேசி இலக்கம் 0764600046 0764600046 இலகுவான தொலைபேசி இலக்கம், குறித்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஆயிஷா அசாருதீனை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்களும் உங்களால் முடியுமான பங்களிப்பை வழங்குங்கள் என்கிற செய்தியை குறிப்பிட்டு இந்த கிறிஸ்டலிஸ் நிறுவனத்தினுடைய அனுசரணை நிகழ்ச்சியை நாங்கள் இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி ஆயிஷா அசாருதீன், ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. சரி நேயர்கள், இந்த அளவோடு நாங்கள் எங்களுடைய இன்றைய வணக்கம் நேத்ரா வள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் நண்பர் ஜேமனோடு மற்றும் எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் கேமராமேன் எல்லோரோடும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேர்களே.